ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஹாப்பி ஃபீட் சேனலின் ஹாப்பி டே. பறவை இனங்களில் கிளியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கிளி இனங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்தில் மொத்தம் 400 வகையான கிளி இனங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் அதோட நிறம், எடை, பண்புகள், பழக்க வழக்கங்களில் வேறுபடுது. கிளி ரொம்ப புத்திசாலித்தனமும் பாசமும் கொண்ட ஒரு பறவை. கிளிகள் நம்ம சொல்லி கொடுக்குற எதையும் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கும். நீண்ட காலம் வாழக்கூடிய பறவினங்களில் கிளியும் ஒன்று. நம்ம இந்தியாவில் வாழ்கிற கிளியோட பெயர் ரிங் நெக் பேரட். ஆண் கிளிகளோட கழுத்தில் ரிங் மாதிரி ஒரு பிளாக் கலர் வளையம் இருக்கும். அதனால தான் இதை மோதிர கழுத்து கிளின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் வீட்டில் இந்த கிளிகள் செல்லப்பிராணியாக இருக்கும். அதுக்கு காரணம் இதோட இனிமையான குரலும் பேசும் திறமையும் தான். கிளிகளுக்கு ஒரு 4 வயது குழந்தையோட ஐக்யூ லெவல் உண்டு. அதனால் இது ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடியது. கிளிகளோட காதுகள் கண்களுக்கு பின்னாடி அதோட சாஃப்டான முடிக்குள்ளே மறைஞ்சிருக்கும். கிளிகளால் மனிதர்களோட குரல், வேற அனிமல்ஸோட சவுண்ட்ஸ், விசில் போன்ற இதர சத்தங்களை இமிட்டேட் பண்ண முடியுமாமா. ஆப்பிரிக்காவில் உள்ள கிரே கலர் கிளிகள் 100 வார்த்தைகள் கூட பேசுமாமா. கிளிகள் மட்டும்தான் தன்னோட கால்களால் சாப்பிடக்கூடிய பறவை இனம். ஏன்னா அதோட கால்களில் 2 விரல் முன்னோக்கியும் 2 விரல் பின்னோக்கியும் இருக்கிறதால உணவை கால்களால் எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுது. கிளிகள் பொதுவாக பழங்கள், விதைகள், நட்ஸ், தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடும். குறிப்பாக சொல்லணும்னா கிளிகளுக்கு வேர்க்கடலைனா ரொம்ப பிடிக்குமாமா. இந்திய கிளிகள் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதையும் சாப்பிடும். வீட்டில் வளர்க்குற கிளிகளாக இருந்தால் அதை நம்ம எந்த அளவு நல்லா கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமாமா. லவ், அஃபெக்ஷன், அட்டென்ஷனை நம்மகிட்டருந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அப்படி லவ்வும் அஃபெக்ஷனும் கிடைக்கும் போது நம்மளோட கை மேலே, தோல் மேலே, தலை மேலே ஏறி நின்று விளையாடுமாமா. அது எதிர்பார்க்குற லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காத பட்சத்தில் கோபத்தையும் வெளிக்காட்டும். ஒருவேளை கோபத்தில் நம்மளை கடிச்சிடுச்சு அல்லது நகத்தை வச்சு கீறிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே தான் தப்பு செஞ்சதை உணர்ந்து நம்மகிட்ட வந்து விளையாடுமா. அதாவது நம்ம தோளில் உட்காந்து நம்ம கன்னத்தை தேய்க்குமாமா. அதுக்கு மீனிங் என்னன்னா நம்மளை கட்டி பிடிக்க ஆசைப்படுதாமா. நம்ம கிளிகளை கொஞ்சம் போதும், அது கூட விளையாடும் போதும் நம்ம ஹெல்த்தும் ஆரோக்கியமாக ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளிகளால் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாதாமா. பக்கத்தில் என்ன நடக்குது, என்ன சாப்பிட இருக்குது, எதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சுற்றிட்டே இருக்குமாமா. கிளிகள் பொதுவாக தன்னோட கூட்டில் முட்டையிடும். அது போக மரத்தில் உள்ள துளைகள், பாறைகளில் உள்ள குழி, பாறை இடுக்கு, குகைகள் இதிலெல்லாம் முட்டையிடும். இந்தியன் ரிங்னா கிளிகள் பொதுவாக பச்சை நிறத்தில் இருக்கும். இதோட இனப்பெருக்கத்தில் செஞ்ச சில மாற்றங்களால் எல்லோ, ஒயிட், ப்ளூ கலர்ஸ்லேயும் இந்த கிளிகள் கிடைக்குது. கிளிகளோட ஆயுட்காலம் இனங்களுக்கு ஏற்ப மாறுபடுது. நம்ம இந்தியாவில் உள்ள கிளிகள் 25 வருடங்கள் உயிர் வாழ்கின்றன. தேங்க்யூ.